ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே நம்ம தொடர்ந்து ராகு கேது பயிற்சிகள் ரெண்டாயிரத்தி இருபது இது பார்த்துட்ருக்கோம் இது பொதுவான பலன்கள் கோச்சார ரீதியான பலன்கள் நம்ம சொல்லி வரோம் இது நீங்கள் அடிக்கடி என்னை கூப்பிட்டு பொது பலன்கள் சொல்லுங்கன்னு சொன்னனால சொல்கிறோம் இதை வந்து நீங்கள் ஒரு தேர்ட்டி பெர்சன்ட் இது எவ்வளோ கிறிஸ்பாக நம்ம சொல்ல முடியுமோ அவ்வளோ கிறிஸ்பாக சொல்லிகிட்ருக்கோம் பட் இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை எப்படி எப்படி நீங்கள் வழிபாடுகள் ரீதியாக சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் பட் இது பொது பலன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட போய் இதை நீங்கள் செஞ் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்ல சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும் இதனால் ஒரு ஜோதிடர் இப்படி சொல்லிட்டாரு பயந்துக்கிறதோ அவர் ஜோதிடர் வந்து நீங்கள் கடவுள் லெவலில் நினச்சிக்கிறதோ அதெல்லாம் கிடையாது ஜோதிடர் என்பவர் அனுமானிப்பவர் அவர்லாம் கூட பவர்ஃபுல்லானவங்க கிரகங்கள் கிரகங்களை விட பவர்ஃபுல்லானவங்க யார் சுவாமி தான் அப்படிங்கும் அல்டிமேட்டாக சுவாமியை நீங்கள் வழிபட வழிபடவே எல்லா இதுவும் சரியாயிடும் ஸோ அதனால் எப்பயுமே நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த ராகுகேது பயிற்சிகள்லேருந்து நல்ல மாற்றங்கள் வர்றதுக்கு கோளாறு பதிகங்களை விடாமல் படிச்சுட்டே வாங்க அப்படி ஒருவேளை உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளும் தாந்திரிக ரீதியாகவும் சில வழிபாடுகளும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் கீழே உள்ள எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் பெயிட் கன்சல்டேஷன் தான் நாங்கள் பண்ணுறோம் இந்த இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நியாயம் நேர்மை தர்மம் தர்மம் இப்படி இருப்பீங்க அதே மாதிரி இந்த நைட் டயத்தில் வந்து இப்போதைக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணக்கூடாத விஷயங்கள் சரிங்களா இந்த நியாய நேர்ம தர்மம்னு சொல்லிட்டு எல்லார்டுமே ரொம்ப ரிஜிடாக இப்போ போகிற டைம் இது கிடையாது இப்போ நீங்கள் வந்து இப்போ ரொம்ப ரிஜிடாக போனீங்க அப்படின்னு சொன்னால் எல்லோரும் சேர்ந்து உங்களை கார்னர் பண்ணிடுவாங்க அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக போயிடுறது இந்த டைம் வந்து உங்களுக்கு மிக சிறந்த பலன்களை கொடுக்கும் அதே போல் இந்த இரவு நேரங்களில் இரவு நேரங்களில் ஒரு இருட்டுக்குள்ளே போகும்போது தயவு செஞ்சு ஒரு வெளிச்சம் போட்டு போகிறதோ அதே மாதிரி சில பேர் வந்து தோட்டங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இரவு நேரத்தில் தோட்டத்துக்கு போகிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி விஷ ஜந்துக்கள்னால் சில தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த டயத்தில் அதே போல் உங்களுக்கு மிஸ்லீடிங் ஃபேக்டர்ஸ் ஆகும் மெடிக்கல் ரீதி அப்படின்னா உங்களுக்கு நீங்களே சில பேர் தலைவலிக்குதா உடனே நம்மளே மாத்திரை போட்டுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யாமல் ஒரு கற்ற மருத்துவரோட ஒரு ப்ரொஃபஷ்னலான மெடிக்கல் ப்ராக்டிஸ் நட்ட போய் பார்த்துட்டு அவங்க சொல்லக்கூடிய ப்ரெஸ்கிரிப்ஷனை வச்சு தான் நீங்கள் மாத்திரைகள் சாப்பிடணும் ஏன்னா அந்த விஷம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த டயத்தில் உண்டு அதே போல் சொகுசான விஷயங்களுக்கு மட்டுமே அது கொடுக்காம நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளேயும் இப்போ போக வேண்டிய காலம் ஏன்னா நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் இனிமேல் நடக்கும் சரிங்களா இப்போ நடக்கிற நடக்கும்னா பணங்கள் வர ஆரம்பிக்கும் படிப்படியாக வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸை நீங்கள் குறச்சிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் மனசில் பட்டதை வெளியே டபக்குன்னு சொல்லிடுவீங்க இப்படி தான் நீங்கள் கெட்டவங்கப்பா நீங்கள் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க உங்களுக்கு அந்த பாலிஷாக பேச தெரியாதுங்க அதனால் தயவு செஞ்சு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸை பேசாமல் எப்படி பேசுனால் கொஞ்சம் சிரித்த முகத்தோடையும் பேசுகிறபடி இந்த இல்லையா வாழைப்பழத்தில் ஊசி குத்துகிற மாதிரி மெதுவாக பேசிட்டு சைலண்டாக அப்படி போயிட்டு இதுதான் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலம் ஏன்னால் உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படும் அதே போல் உங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் தடைகள்னா ரொம்ப நாளாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 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 வருட காலத்துக்கு மேலேயாவே உங்களுக்கு ஒரு தொய்வு நிலை ஏற்பட்டிருக்கும் தொய்வு நிலை இந்த லாக்டவுனுக்கு முன்னாடியிலேருந்தே லாக் லாக்டவுனில் என்டையர் வேர்ல்டே ஸ்டன் ஆகிடுச்சு பட் அதுக்கு முன்னாடிலேருந்தே உங்களுக்கு ஒரு ஒரு தொய்வு நிலை கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் அந்த தொய்வு நிலை போகிறதுக்கு வந்து அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கு நீங்கள் விடாமல் செய்ய வேண்டியது வந்து பார்வதி வழிபாடு பார்வதி வழிபாடு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையில் ஆறு டு ஏழு இல்லை மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு ஒம்போது பரமேஸ்வரனை வழிபடலாம் அப்போ சிவனோட ஸ்லோகங்களை மனசுக்குள்ளே சொல்லலாம் நடராஜ பத்து படிக்கலாம் நடராஜ பத்து படிக்க படிக்க நிறைய மாற்றங்கள் வரும் அதே போல் அம்பாள் வழிபாடு திங்கள்தோறும் காலையில் ஆறு டு ஏழு இல்லை மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை எட்டு டு ஒம்பது இந்த டயத்தில் வந்து நீங்கள் செய்யலாம் அம்பாள் வழிபாடுகள் செய்யலாம் இதை தவிர்த்து டெய்லி வரக்கூடிய ராகுகால நேரத்தில் துர்கையம் மனை வழிபட வேண்டியது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் என்ன மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இந்த வழிபாடு ராகுகால நேரத்தில் துர்காதேவியை வழிபடுறது இதுக்காக நான் கோயில் கோயிலாக போனால் தான் சாமி கும்பிடணுமா அப்படிலாம் இல்லைங்க கோயிலில் மட்டும் சுவாமி இல்லை நம்மக்கிட்டேயே சுவாமி இருக்கார் பிரம்மாஷ்டமி அப்போ அகம்பிரம்மாஷ்டமின்னா அப்போ நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்போ அந்த தெய்வீகமாக நமக்கு வந்து உதவி செய்து சுவாமி ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்மளும் கரெக்டாக இருக்கணும் ஸோ அப்படிங்கும் போது அண்டத்தில் இருக்கிற ஈசனை பிண்டத்தில் உணரணும் அப்போது அந்த தெய்வ வழிபாடுங்கிறது துர்காதேவியை வணங்குறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் துர்கா சாலிஸாவை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு அதெல்லாம் என்னென்னே புரியலை ஓம் துர்காதேவியே நம்ம ஓம் துர்கா தேவியே நம்மன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம் இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும் பொழுது துரோகத்தினால் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்தால் அந்த துரோகத்தினால் இழந்த சொத்துக்களோ இல்லை நீங்கள் ஏமாற்றப்பட்ட விஷயங்களோ உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒன்றரை வருடத்துக்குள் கிடைக்கும் இந்த வழிபாடுகள் அதே மாதிரி செஞ்சுட்டே வரும் பொழுது ஒரு அந்நியத் அந்நியரால் அடுத்தவங்க சொல்லி நான் வந்து இந்த இடத்துல இவங்க சொன்னாங்க நம்பி போனேன் இந்த இடத்துல நான் ஏமாந்துட்டேன் இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த வழிபாடுகள் செஞ்சுட்டே வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் வரும் அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது அடுத்த விஷயம் என்னென்னா அந்த கால நேரம் முடியும் பொழுது அமிர்த கடிகைன்னு சொல்லக்கூடியது எக்ஸாம்பிள் ஃப்ரைடே பத்தரை டு பன்னெண்டு காலம் அப்படின்னு சொல்லி சொன்னால் லெவன் தேர்ட்டி டுவெல் ஓ கிளாக் உள்ள நீங்கள் செய்ய வேண்டியது ரெண்டு எலுமிச்சம்பளம் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு எலுமிச்சம்பளத்தை வந்து நாலாக நறுக்குங்க நாலாக நறுக்குனிங்கன்னா முக்காலாக இருக்கட்டும் அதில் ஒரு நல்ல குங்குமத்தை உள்ளே போடுங்க உங்கள் தலையை ஒரு இருபத்தேழு தடவை சுற்றுங்க இதுக்கு நான் ஒவ்வொரு டைம் இந்த தாந்திரிக இது சொல்லி தரும்போது இருபத்தேழு தடவை இருபத்தேழு தடவைனா இருபத்தேழு நட்சத்திரம் இதில் ஏதோ இருக்குது போலலாம் நினச்சிக்காதீங்க அவ்வளோதான் ஒன்றா ஒம்போது தடவை சுற்றணும் இல்லை இருபத்தேழு தடவை சுற்றணும் அவ்வளோதான் ஸோ தலையை நீங்கள் சுற்றிட்டு கிளாக் வைஸில் சுற்றுங்க ஆன்டி வைஸில் சுற்றக்கூடாது ஸோ சுற்றிட்டு அதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் கால் பலா படாத இடத்துல ஒரு தட்டை வச்சு நீங்கள் அதை புழியுங்க புழிஞ்சிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு தட்டு பிளாஸ்டிக் தட்டாக இருந்தால் அதை வச்சுட்டு தூக்கி போட்டுடணும் அப்படின்னா தட்டெலாம் போட முடியாதுன்னா ஒரு கவரோ அந்த மாதிரி விஷயங்களில் போட்டுட்டு யார் காலிலையும் படாத இதை நீங்கள் பண்ண வேண்டியது இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது நான் சொன்ன பலன்கள் வந்து டக் டக்குன்னு உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடுங்க அதே மாதிரி வண்டி வாகனங்கள்னால் இந்த நைட் நேர ட்ராவல் வந்து இப்போ ஆகாது நான் முன்னாடியே சொன்னேன் விஷ ஜந்துக்கள்னாலேயும் நைட் ட்ராவலை வந்து மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படி நான் போயே ஆகணும் நைட் ட்ராவல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சால் நீங்கள் ஒருவேளை ஆன்மீகத்திலையும் தெய்வீகத்திலையும் நம்பிக்கையாக இருக்கிறவங்களாக இருந்தால் வீட்டில் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி கொஞ்சம் பணத்தை முடிஞ்சு வைக்கிறது இது எல்லாரோட தமிழரோட பண்பாட்டில் குலசாமி வழிபாடு கண்டிப்பாக உண்டு அப்படி நீங்கள் ஒரு வேளை பண்ணாதவங்களாக இருந்தால் குலசாமி வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க குலசாமியே தேடுங்க எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் குலதெய்வ வழிபாடு இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வீகம் வந்து முற்று பெறாது அது சித்தி அடையாது இதுதான் உண்மை ஸோ அந்த குலதெய்வ வழிபாடுக்கு குலதெய்வத்துக்கு வந்து நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு காசை முடிஞ்சு வச்சுட்டு போகலாம் போகும்பொழுது உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு செதறு காயை உடச்சிட்டு உங்கள் வீட்டுக்கு அப்பா குலதெய்வமே நீ தான்ப்பா என்னங்க எங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிவிட்டு உடச்சிட்டு போகிறது மேக்ஸிமம் நைட் டைத்தை அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி போத வஸ்துவில் இருக்கிறவங்க எக்ஸாம்பிள் நாங்கள் சும்மா கேஷுவல் ட்ரிங்கருங்க சும்மா நான் குடிப்பேங்க அப்படின்னு சொல்லி அதுக்கே ஒரு உங்களையே உங்களை ஏமாற்றிக்கிறவங்க நிறைய பேர் ஒருவேளை இருந்தால் இந்த டயத்தில் அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்கலாம் அப்படி இருந்தால் தயவு செஞ்சு அதை விட்டுட்டு போயிருங்க அந்த குடிப்பழக்கம் இப்போ பண்ணிங்க அப்படின்னா யூ மைட் பி admitted in a ஹாஸ்பிட்டல் சரிங்களா அது ஒரு க்ரானிக் டிசீசஸ் கூட வரலாம் உங்களுக்கு அதனால் இந்த மாதிரி குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க தேவையில்லாத போத வஸ்தூவில் இருக்கிறவங்க இது இந்த டைம் கிடையாது ஏன்னா அந்த விஷத்தினாலேயும் ஒரு தவறான ஒரு மருத்துவத்தினாலேயும் வரக்கூடிய பிரச்சனைகள் உண்டு அந்த தீய பழக்கங்கள் இருந்தால் தீய பழக்கத்தை விட்டுட்டு வெளியே முயற்சி எடுங்க இதுக்காக போய் போய் கயிறு ஒரு தாயத்து போட்டுட்டனாலையோ மாறும்னு நினச்சிங்கன்னா அது நம்மளோட என்ன சொல்கிறதுன்னா அது அதுக்கு தான் பகுத்தறிஞ்சு பண்ணணுங்க அது மூட நம்பிக்கை அதெல்லாம் நம்பாதீங்க இறைவனை வழிபட்டுட்டு நம்ம போகக்கூடாதுன்னா போகக்கூடாது அப்படின்னு நீங்களே ஒரு வைராக்கியத்தோட இந்த தெய்வீகமாக வழிபடும் பொழுது அப்படி நான் வெளியே வர முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தீய பழக்கத்தை விட்டு நான் வெளியே வரணும் இறைவா நீ எனக்கு வழிகாட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த தெய்வத்துக்கு நான் சொல்லக்கூடிய வழிபாடுகளை நீங்கள் செஞ்சிட்டே வரும் பொழுது அதுக்கு பண்ணும் அந்த கேள்வியை கேட்டுட்டு விட்டுறணும் அதுக்கு நம்மளாக போய் அது குழப்பிக்கவே வேண்டாம் அந்த மாதிரி தீய பழக்கத்தை விட்டு வெளியே வர முடியலை அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க ராசியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அதை எப்படி தாந்திரிக ரீதியாக பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன் இதை தவிர்த்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த டயத்தில் வந்து பணங்கள் நிறைய வரும் ஆனால் தவறான இடங்களுக்கு செலவாயிடக்கூடாது புது உறவுகளை தேடக்கூடாது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனைக்கெல்லாம் போகக்கூடாது இந்த பார்ட்டிங் பண்ணுறது தெரியாதவங்க கூட போகிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் அதே மாதிரி இந்த துளாராசி கூட இருக்கக்கூடிய கணவனாக இருந்தால் மனை மனைவி வந்து துளாராசியில் கணவன் இருந்தால் மனைவிகள் கணவன் மேலே ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க மனைவி இருந்தாலும் கணவன் ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டியது காரணம் என்னென்னா மன ரீதியான அழுத்தங்கள் வரலாம் அதனால் நைட் டைம் இதில் வந்து ரொம்ப நேரம் முழிக்காமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல விஷயங்கள் இரவு நேரத்தில் நிறைய முழிக்கக்கூடாது இப்போ இருக்கிற டயத்தில் மித்தபடி பணங்கள் நிறைய வரும் நிம்மதியான வாழ்க்கைகள் வரும் அதே மாதிரி கோர்ட் வழக்குகளில் இருக்கும் பொழுது அதில் வெற்றிக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நான் சொன்ன வழிபாடுகளை பண்ணுங்கள் சில குறிப்புகள் நான் சொன்னதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் போல் நாளைக்கு வந்து விருச்சிக ராசியை பற்றி விளக்கங்கள் நாளைக்கு நிகழ்ச்சியில் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்